நடந்து முடிச்சாச்சா? வந்ததிலிருந்து என்னோட பேசவே இல்ல. உங்க மௌனம் பெரிய புதிரா இருக்கு. நீ போட்ட புதிர விடவா இது பெருசா போச்சு. என்னுடைய அப்பா யாருக்கு மாமனாரோ அதுவா? அதுக்கு தான் இப்ப என்னால விட கண்டுபிடிக்கவே முடியல. இப்ப சொல்லிடுறேன். என்னுடைய அப்பா யாருக்கு மாமனாரோ அவருடைய மருமகளின் அப்பா என் மகனுக்கு மாமனார். அப்பா அவருக்கு எனக்கு என்ன உறவு? இதுதான் எனக்கு மனப்பாடாச்சு. விடைய சொல்லு. அவங்க எனக்கா இருந்தா புருஷன் ஆகணும், உங்களுக்கா இருந்தா மனைவி ஆகணும். எனக்கு நீங்களும் உங்களுக்கு நானும் போல. இப்போ முதல் நான் சொல்லி பாருங்க. இவ்வளவுதானா? விட ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. ஆனா ஒரு கல்யாணம் எத்தனை குழப்பங்களை உண்டாக்குது பாத்தியா? விடையிலதான் குழப்பம், கல்யாணத்துல என்ன குழப்பம்? அதனால ஏற்படுற உறவுகள்ல தான் குழப்பம். நீங்க பேசுறதே புரியல. நேரம் வரும்போது புரிய வைக்கிறேன். சித்திரமாசன் கதையில வர மாதிரி இருக்கு. இந்த குழப்பங்களுக்கு நான் உடனே ஒரு முடிவு கண்டாகணும். இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்றது? உங்க கல்யாண தேதி வேற நெருங்கிட்டு வருது. கல்யாண தேதிக்கு முன்னாலேயே எம்ஆர் பைரவனுடைய கச்சேரியை பெங்களூர்ல நம்ம சபாவில ஏற்பாடு பண்ணு. சபா பிரசிடென்ட் நீங்க சொல்லிட்டா அப்புறம் என்ன? சந்திக்காதவங்களை சந்திக்க வச்சு சாதிக்க முடியாத சாதிக்க பாக்குறேன். அதுக்கு முன்னால பேப்பர்ல ஒரு விளம்பரம் கொடுக்கணும். நான் வரேன். உங்க அப்பா பத்தி இதுவரைக்கும் ஏதாவது சொல்லிருக்கியா? அவரை பத்தி சொன்னதில்ல. ஆனா அப்பாவே இல்லைன்னு போய் சொன்னதில்ல. ஒரு அப்பா இல்லாம நான் எப்படி பிறந்திருக்க முடியும்? ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா. உடனே அவரை சந்திக்காகணும். எதுக்கு? கல்யாணத்துக்கு முன்னாலே அவரோட ஆசைகளை பெறவ? எஸ். எம்ஆர்பி பேப்பர்ல படிச்சது, குரல ரேடியோல கேட்டது, நேர்ல சந்திக்கிற சந்தர்ப்பம் இப்பதான் கிடைச்சது. உங்க கச்சேரியை கேட்க பெங்களூர் ரசிகர்கள் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இந்த பையன் யாருமா? அவங்களுக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? நீங்க தான் என் தாப்பனாருங்கிறது. ஐ சி. அப்போ பேப்பர்ல நான் கொடுத்த விளம்பரத்தை பார்த்து தான் வந்தியா? இல்ல, நிச்சயமா இல்ல, நான் வேற விஷயமா வந்திருக்கேன். சேம் ஓல்ட் சன், சேம் ஓல்ட் ஃபாதர். நவ லிசன், நான் எம்ஆர்பியை கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதுக்கு உங்க அனுமதி கிடைச்சா தான் இந்த முடிவுக்கு ஒத்துப்பேன்னு அவங்க தீர்மானமா சொல்லிட்டாங்க. அதனால உங்க அனுமதி கேட்கத்தான் வந்தேன். உங்க கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணணுங்கிற வேணும்னா காலில் விழறோம். கொஞ்சம் உங்க அம்மாவையும் கூப்பிடுறேன். அம்மாவா? அம்மாதான். என்னடா அது, நாம போகும்போது நமக்கு ஒரு அம்மா இல்லையே, இப்போ புதுசா ஒரு அம்மா வந்திருக்காங்களேன்னு பாக்குறியா? நான் தான் சேம் ஓல்ட் ஃபாதர், பட் அம்மா புதுசு. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிக்கிறோம், நீங்க ரெண்டு பேரும் எங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? ஆக போகுது. நிச்சயமா உனக்கு பத்திரிகை கொடுக்குறேன். வேற யாரோ இல்ல, தி கிரேட் சிங்கர் பைரவி, எம்ஆர்பி. இல்ல, அது எங்க அம்மா. உனக்கு ஒரு அம்மா இருக்காங்கன்னு என்கிட்ட சொன்னியா நீ? ஆல்ரைட் ரஞ்சனி, நீ என்ன கல்யாணம் செய்துக்க போற? என் புள்ள உங்க அம்மாவை கல்யாணம் செய்துக்க போறான். நான் உங்க அம்மாவுக்கு மாமனா. அப்ப நீ அவங்க ரெண்டு பேரும் நம்ம காலில் விழட்டும். வா, நாம ஆசீர்வாதம் பண்ணுவோம்.
Barbie. Your daughter is going to be your mother-in-law. And my son is going to be my father-in-law. Pudumai, Prakshi. Magane enakku maamanara varadhu pudumai illaya. En maamiyare enakku marumagana varadhu Prakshi illaya. Ivula periya Prakshiye indha ulagathile yaar sendirukanga? Nama seivom, nama seivom. Why not? Why not? Ippo முதல்ல நீங்க எங்க காலில் விழுறீங்களா இல்ல நாங்க உங்க காலில் வந்து விழணுமா பிரசன்னா இந்த கேள்விகளுக்கெல்லாம் நாயகன் நீதான்ப்பா இதுக்கெல்லாம் நீதான் பதில் சொல்லியாகணும் சொல்லு Yeah.